வெல்கம் டு சிவாமுன் 143 சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னாக்கா, இந்த கத்திரிக்காய் செடிகளையும் அதை எப்படி நடுறாங்க, அதை எப்படி உற்பத்தி பண்றாங்க, அதோட விதைகள் எப்படி இவங்க வாங்கி பயிரிட்டு எப்படிலாம் இதை சந்தைப்படுத்துறாங்க, மார்க்கெட்டுக்கு எப்படி இதை விளைவிக்கிறாங்க அப்படின்ற வீடியோ தான் இந்த இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம், அண்ணங்கிட்டயே நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. நான் வந்து ஆலங்குப்பம், எங்கள் ஊர் ஆலங்குப்பத்தில் இருந்து. நான் வந்து தோட்டப்பயிரை வந்து அதிகமாக உபயோகிக்குவோம். நாங்கள் செய்யறதுல வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப கத்திரி, வெண்டை, இந்த காய்கறி, சுரக்காய், இந்த காய்கறி இதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதேமாரி வந்து விரையை வந்து வெரைட்டி வந்து நல்ல வெரைட்டி ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக நாங்கள் கடையில் வாங்குவோம். அதை வாங்கி நாங்களே விரை விடுவோம். விரை விட்டு நாங்கள் நடத்த இல்லாமல் மீதி ஏதாவது யாராச்சும் தேவைன்னா ஒரு 60 காசு ஒரு கண்ணுன்னு நாங்கள் கொடுத்துருவோம். அதேமாரி நாங்கள் வந்து 6 மாதம் வரல இந்த கத்திரி, பவானி கத்திரி எங்களுக்கு வரும். அப்படி 6 மாதம் கூட எங்களுக்கு தேவைன்னு சொன்னால் அந்த 6 மாதம் ஆன உடனே நாங்கள் கட் பண்ணிவிடுவோம். கட் பண்ணி விட்டு அப்புறம் ரெண்டாவது களையை வெட்டி மருந்து வச்சு ரெண்டாவது எங்களுக்கு அது ஒரு 3-4 மாதம் காய் காய்க்கும். எங்களுக்கு கட் பண்ணி விட்டதில் தான் காயே அதிகமாக வரும். எங்களுக்கு இது வந்து இது கூட எங்களுக்கு அது டபுள், ரெண்டு இது ஒரு மடங்குனா எங்களுக்கு கட் பண்ணி விட்டது வந்து 2 மடங்கு ஈல்டு வரும் எங்களுக்கு. அதான் எங்களுக்கு பயிர் வழி, எங்களுக்கு அதிகமாக தோட்டக்கால் பயிர் வழி தான் எங்களுக்கு அதிகம். ஒரே ஒரு சந்தேகம், இப்போ இது விளையறதெல்லாம் எங்கே அனுப்புவீங்க, எப்படி விற்பீங்க? இது வந்து நாங்கள் வந்து விளையறது வந்து எங்களுக்கு இங்கேயும் சேல்ஸ் பண்ணுவோம். இங்கே வரவங்களுக்கு கோயம்பேட்டு மார்க்கெட்டுக்கும் அனுப்பிச்சிடுவோம், வண்டிக்கும் அனுப்பிடுவோம். நாங்கள் இங்கேயும் வந்து எங்களுக்கு ரோடு பக்கத்தில் இருக்கிறதுனால நாங்கள் வந்து எல்லாருக்குமே கேட்குறவங்களுக்கு கொடுப்போம், அறுத்து அப்படியே கொடுத்துருவோம். அதேமாரி ஒரு விசேஷங்களுக்கு, ஒரு கல்யாணம் அது இதுன்னு ஒரு விசேஷம், ஒரு திருவிழா அது இதெல்லாம் கேட்டாங்கன்னா ஆர்டர் கொடுத்தாங்கன்னா நாங்கள் இங்கேருந்தே அவங்களுக்கு கொள்முதல், அவங்களுக்கு நேராக டைரெக்டாக கொடுத்து விட்ருவோம் பார்ட்டிக்கு. சரிண்ணா, நாங்கள் அதை மட்டும். ஓகேண்ணா, இப்போ நம்ம கோயம்பேடு அனுப்புறது பெஸ்ட்டாக இருக்குமா இல்லை நம்ம இங்கே கொடுக்குறதே பெஸ்ட்டாக இருக்குமாண்ணா? கோயம்பேடு வந்து காய் எங்களுக்கு அதிகமானா எங்களுக்கு கோயம்பேடு அமைச்சு தான் பெஸ்ட்டு. அப்படி இல்லைன்னா எங்களுக்கு வந்து காய் வந்து குறையுதுன்னு சொல்லும் போது எங்களுக்கு இங்கே இப்போ பார்ட்டிங்களுக்கு நேராக கொடுக்கும்போது எங்களுக்கு லாபம் அதிகம் கிடைக்கும். அதுதான் கேட்குறாங்க, அது எங்களுக்கு வந்து இங்கே கொடுத்தா லாபம் அதிகம் கிடைக்கும். அதில் நாங்கள் கோயம்பேடு காமிச்சா பாதி கம்மி வரும், எங்களுக்கு அந்த பாதி நாங்கள் எடுத்துருவோம். இது இப்போ வந்து களை வெட்டிட்டு இருக்கீங்களா? ஆமாம். இந்த களை வெட்டும் போது உங்களுக்கு செலவு அதிகப்படுது, அது அதிகமாகும். ஆமாம். அதுக்கப்புறம் இதுக்கு மருந்து ஏதாச்சும் தனிப்பட்ட முறையில் வைப்பீங்களா? ஆமாம், நாங்கள் வந்து களை வெட்டிட்டு மருந்து வைப்போம். மருந்து வச்சதுல நாங்கள் ரெண்டாவது ஆர்கானி இது இங்கே மீனாம்பலின்னு இருக்கு, நாங்கள் அதையே நாங்களே தயார் பண்ணி நாங்கள் அந்த மீனாம்பலி அடிப்போம். அது எப்படின்னு சொல்ல முடியுமாண்ணா? அது நாங்களே தயார் பண்ணுறோம், அது வந்து சொல்ல முடியாது. நாங்கள் வந்து இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச வரது சொல்லுங்கள். மீன் வெள்ளம் இதெல்லாம் மீன் அம்மனியன் போட்டு நாங்கள் வந்து ஒரு மாதம் அதை பேக்கிங் பண்ணி வச்சுருவோம், ஓப்பன் பண்ண மாட்டோம், அப்படியே பேக்கிங்கில் இருக்கோம். சரிண்ணா. அடுத்தது வந்து ஒரு மாதம் ஆன பிறகு நாங்கள் அதை ஒரு 5 நாளைக்கு ஒரு ஐட்டம் எடுத்து அதை நாங்கள் மிஷின் ஸ்பேரால அடிச்சு விட்டுருவோம். அடிச்ச உடனே செடி என்னன்னு கேட்டால் பசுமையாக கொடுக்கும். ஓகே ஓகே, அது கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷராக இருக்கும். இப்போ ஹீல்டு வரணும்னா வேற எதனா ஸ்பெஷலாக பண்ணுறீங்களா? நாங்கள் அதுக்கு தான் அந்த மீன் அம்மலியும் போடுவோம், அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஈல்டு கொஞ்சம் கூட வரும், செடியும் உடையாது. என்னன்னா நீங்கள் அது எப்படி பண்ணுறீங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம். வேற ஒன்றும் இல்லை, அந்த மீனை வாங்கிடுவோம். ஒரு 20 கிலோ மீன் வாங்கினோம்னா 20 கிலோ வெள்ளம் வாங்கிடணும். ஓகேண்ணா. வெள்ளத்தை வாங்கி ஒரு பாரலில் போட்டு பேக்கிங் பண்ணிடணும். அதை வந்து பேக்கிங் பண்ணி தண்ணி எவ்வளோ ஊற்றணும்? தண்ணியே ஊற்றக்கூடாது, இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணிடணும். ஆமாம், காத்தே போகக்கூடாது. வெறும் மீனும் வெறும் வெள்ளம் தான் நீங்கள் போட்டு ஒரு பேக்கிங் பண்ணி அப்படியே அமுக்கி விட்டுட்டீங்கன்னா அது மாதம் காத்து போகக்கூடாது. இல்லை இடையில நீங்கள் வந்து அதை ஒரு கொம்பால ஸ்மெல் அதிகமாயிடாதுண்ணா? ஸ்மெல் வரும் தான், ஒரு மாதம் வரும், ஸ்மெல்லே கிடையாது. சரிண்ணா சரிண்ணா. என்கிட்ட வந்து நாங்கள் அந்த மீன் அம்மலையும் கரெக்டாக யூஸ் பண்ணுவோம். ஓகேண்ணா. நாங்களே தயார் பண்ணுறது. இப்போ அது என்னன்னு கேட்டிங்கன்னா கடையில் வந்து டானிக்கு கொடுப்பாங்க, அது டானிக்கை வந்து அவங்க கடையில் கொடுக்குறதோட நம்ம கிட்ட இருக்கிற டானிக்கு நல்லாவே இருக்கும். சரி, நம்ம தயார் பண்ணுறது நல்லா இருக்கும். இது கரெக்டாக 15 நாள் கழிச்சு வெளியில் எடுப்பீங்க? ஒரு மாதம் சென்று தான் அதை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இடையில இடையில நம்ம கிளறி விட்டுட்டே, கிளறி விட்டுட்டோம்னா அது கரெக்டாக. சரிண்ணா. அது எப்படி தண்ணியா மாறுமா? தண்ணியாயிடும், கருப்பாயிடும். கருப்பாயிடும். டானிக்கு நம்ம கடைங்கல டானிக்கு எனக்கு சத்து மருந்து கொடு. ஆமா ஆமா, எங்க கத்தி செடி எங்களுக்கு இது மாதிரி இது எங்க சத்தா மருந்து கொடுன்னு கேட்கும் போது அவங்க அந்த டானிக்கு அதை தான் கொடுப்பாங்க. சரிண்ணா சரிண்ணா. இதை வந்து நாங்களே தயார் பண்ணி நாங்களே இதுக்கு ஸ்ப்ரே மட்டும் தான் அடிக்கணும். ஸ்ப்ரே பண்ணிடுவோம் நாங்க. ஸ்ப்ரே பண்ணுறது கீழே அடி உரம், அடி உரம் வந்து நாங்க காம்ப்ளெக்ஸ் டிஏபி அதெல்லாம் வச்சிருவோம்.
அதுவும் முடியலன்னு சொன்னா அதுவும் கொஞ்சம் செடி இல்ல, இந்த ஆல் நைட்டையும் கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம். ஆல் நைன் செடிங்களுக்கு கொஞ்சம் கிளம்பாம அப்படியே கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆமா நான் ஆல் நைட்டையும் நான் யூஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே, அது பண்ணாதான் கொஞ்சம் செடி கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆ சரிங்க. ஆனா இவ்வளவு நேரம் விரிவா எங்களுக்காக இந்த நிகழ்ச்சி பத்தி சொன்னீங்க. நான் ஓரளவு உங்க தோட்டத்தை வந்து நீங்க கட் பண்ணி விட்டுருக்கீங்களா, அதெல்லாம் காமிச்சிட்டு நான் இது பண்றேன், மக்களுக்கு இது பயனுள்ளதா அமையும். நான் கட் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப நான் கட் பண்ணி வச்சிருந்ததுல வந்து எங்களுக்கு வந்து இது ஒரு ஒரு கிலோ காய் ஒரு செடி வரும்னு சொன்னா எங்களுக்கு அதுல ரெண்டு கிலோ காய் நாங்க எடுக்கிறோம். ஓ புரியுது புரியுதுண்ணா. நான் கட் பண்ணி வச்சிருக்கோம், அது வந்து செடி நல்லாவே வருது. ஓகே ஓகே. நான் ஒண்ணு அதுக்கு வந்து மருந்து கொஞ்சம் கூட போடணும், அது மருந்து அடிக்கணும், இருக்குது. அதுவும் நம்ம வந்து எல்லாம் ரெடி பண்ணோம்னா நம்மள அதுவும் அடிக்கலாம். ஆமா, ஏன்னா திண்டிவனம் டு மரக்கான ரோட்ல உங்களை அடிச்சுக்க யாரும் இல்லைன்ற மாதிரி கேள்விப்பட்டோம் வெளியில, அதனாலதான் உங்களை தேடி வந்து இந்த வீடியோவும் உங்களை பண்ணிட்டு இருக்கோம். இல்ல, நாங்க தோட்டக்கால் துறையில கொஞ்சம் நல்லாவே பண்ணுவோம், எங்களுக்கு அதனால ஒண்ணு இல்லை. எங்களுக்கு வந்து எப்பயுமே நாங்க தோட்டக்கால் துறையில கொஞ்சம் நல்லாவே பண்ணுவோம், அதே மாதிரி ஈல்டும் எடுப்போம். ஓகேண்ணா ஓகேண்ணா, நல்லா இருக்கும், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஓகே, ரொம்ப நன்றிண்ணா இவ்வளவு நேரம் பேசுனதுக்கு, இவ்வளோ நேரம் இதை பற்றி சொன்னதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோ வந்து நம்ம இந்த பூவை பற்றி பார்க்கலாம். பூ உங்களுக்கு தானே இந்த தோட்டலாம். ஆமாம், இதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் வெளியிடுறேன். அப்போது ஏன்னா இப்போ பிஸியாக இருக்கீங்க, அதனால் அடுத்த வீடியோவில் பார்ப்போம், இது பண்ணிக்கலாம். களை எடுத்தால் மட்டும்தாங்க நம்ம காசு பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு நிலைமை நம்ம இந்த தோட்டத்துக்கு கம்பல்சரி இருக்குங்க. ஏன்னா தொடர்ச்சியாக நம்ம களை எடுத்துகிட்டே இருக்கணும், அதாவது ரெண்டு வாரத்துக்கோ இல்லை மூணு வாரத்துக்கு ஒரு முறையோ களை எடுத்து மீனாம்பளே மற்றும் அவர் சொன்ன அந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நம்மளால் சாதிக்க முடியும். இவர் இந்த தொகுதியில் இவர் தாங்க நம்பர் ஒன் அந்த கத்திரிக்காய் ஸ்பெஷலிஸ்ட்னு கூட சொல்லலாம். எல்லா கடைகளிலும் அவர் நேரடியாக சென்று அதை விற்பனை செய்தும் வருவார். உண்மையாகவே சொல்கிறேன், இவர் அடிச்சுக்க இங்கே ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து தொழில் மேலே ஒரு கண்ணும் கருத்துமாக நல்ல முறையில் பண்ணிட்டு வர ஒரு சிறந்த விவசாயின்னு கூட சொல்லலாம். பவானி கத்திரிக்காயை தொடர்ந்து இன்னொரு கத்திரிக்காயும் நம்ம சென்னையில் அடிக்கடி மீட் பண்ணுற கத்திரிக்காய் தாங்க இது. இதையும் அவர் பயிரிட்டு சாதிச்சும் காமிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லைங்க, அவர் பயிரிடுறது இப்போ வெண்டை, அதோட சாமந்திப்பூ, அப்புறம் கோழி கொண்டப்பூ, இந்த மாதிரி தோட்டங்கள்லாம் அவர் வச்சுருக்காரு. நல்ல முறையில் செயல்படுத்தியும் வருகிறாரு. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னா, நான் அவர் கட் பண்ணி விட்டேன், ஹீல்டு நல்லா வருது அப்படின்னு சொன்னார் இல்லையா, அது எந்த இடத்துல இருக்குன்றத தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்காக நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். நான் சொன்னேன் இல்லையா, களை எடுக்கலைன்னா காசு பார்க்க முடியாதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு டைம் இல்லாததுனால இந்த இடம்லாம் வந்து களை எடுக்காத விட்டுருக்காரு. பட் ஆனால் அவர் இது மாதிரி விட்டதே கிடையாது, அவரோட சுச்சுவேஷன் இப்போதைக்கு நிலைமை சரியில்லாத காரணத்தினால இந்த இடம் இப்படி இருக்குது. நம்ம அவர் வெட்டி விட்ட அந்த கத்திரிக்காய் தோட்டத்தை வந்து நம்ம பார்ப்போம். இது பழைய தோட்டம், வந்துட்டோம் அந்த இடத்துக்கே வந்துட்டோம். இப்போ பார்க்கலாம் வாங்க, கிட்டே உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அது ஹீல்டு தருது. அவர் சொன்னார் இல்லையா, ஒரு கிலோவுக்கு இது ரெண்டு கிலோவுக்கு அதிகமாகவே வெட்டி விட்ட கத்திரிக்காய் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த தோட்டத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கட் பண்ணி விட்டதை பூவெலாம் நல்லா இப்போ விட்டுருக்கு, நல்லாவும் இருக்குது பாருங்கள். ஆக இதை போல் நாமளும் விவசாயம் பண்ணி நம்ம வீட்டில் இருந்துனே சம்பாதிக்கணுன்ற ஒரு ஆசை இருக்கிறவங்க கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த விஷயத்தில் கடமையும் செய்யலாம் பலனையும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கூறிக்கொண்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காத கூட இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ண மறந்துடாதீங்க, அப்போ தாங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நாம் பார்த்து பயனடையலாம் அனைத்து வீடியோக்களையும். நன்றி, வணக்கம்.